ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காயில் நான் வந்து ஃபஸ்ட்டு கட்டிங்க்கு வந்து பண்ணி விடலாம் அப்படின்னு பார்க்குறேன். கட்டிங் நம்ம வந்து பூ பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு, மொட்டுக்கள்லாம் இந்த இதில் வந்து வச்சிடுச்சு. அதனால் இதுதான் வந்து கரெக்ட் டைமு. இது வந்து 1G 2G 3G வரையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 1G வந்து பண்ண போகிறேன். அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்து கட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கட் பண்ணி விட்டு அது நிறைய பெருசாக வளரும். இந்த கத்திரிக்காய் என்னாச்சுன்னு தெரியல, வாடி போயிருக்குது. பார்க்க பாவமாக இருக்குது. கட் பண்ணி விட்டலாம் இதையும். ஒரு சில செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு, ஒரு சில செடி வந்து வளராமல் அப்படியே இருக்குது. என்ன காரணம்னு தெரியலை. ஒட்டை ஒட்டியாக இருக்குது. அப்போ பூச்சிகள் எதாட்டு வருதா அப்படின்ட்டு எல்லாமே வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு மொட்டு வைக்கிறது வந்து பூக்காது, அதனால் பூக்கும் ஆனால் காய்க்காது. அதனால் எல்லாமே கட் பண்ணி விட்டால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் வந்த பிறகு அது அழகாக வந்து பூத்துக்கு அந்த காய்கள் தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த செடிகளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற கத்திரிக்காய் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டாச்சு. இன்னொரு கத்திரிக்காய்க்கு இதையும் கட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, 1G வந்து பண்ணியாச்சு. இப்போ உள்ள கத்திரிக்காய்களுக்கு இது வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.